ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ண மறந்துடாதீங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை click பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டோரி பிராத்மிக் புக்கில் கப்டோங்கா ஆதர் ரெடியா வீடியோக்குள்ளே போகலாமா பாருங்கள் கப்டோங்கா ஆதர் கப்டான்னா க்ளோத்ஸு ஆதர்ன்னா மரியாதை துணிகளுக்கு கொடுக்கின்ற மரியாதைன்னு அர்த்தம் இந்த ஹெட்டி இதுக்கு அர்த்தம் அதுதான் பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பங்கால்கே நாமி வித்வான்தே பண்டித் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்ன்றது பேர் அவர் பங்காலில் ஒரு ஃபேமஸ் வித்வான் வித்வான் அவர் ரொம்ப படிப்பாளி ஸ்காலரு அப்புறம் நல்லா இன்டெலிஜென்ட்டு புத்திசாலி அந்த கிராமத்து மக்கள் அவரை கேட்டுதான் எல்லா வேலையும் செய்வாங்க அந்த அளவுக்கு வித்வான் அவர் ஓகேவா சப்லோகா பட ஆதர் கருத்தே எல்லோரும் அவருக்கு மரியாதை கொடுப்பார்கள் வித்யாசாகர் ஹமேஷா சீதே சாதிய கப்படே பெகன் தேதே வித்யாசாகர் எப்பவுமே சிம்பிளான ட்ரெஸ் தான் போடுவார் சீதே சாதிய கப்படே என்ன சிம்பிளான ட்ரெஸ் போடுவார் ஏக்தின் வித்யாசாகர் ஏக் அமீர்கே கர் தாவத் பர்கே ஒரு நாள் வித்யாசாகர் என்ன பண்றாரு ஒரு அமீர் ஒரு பணக்காரர் அவரை வந்து ஒரு பெரிய விருந்துக்கு அழை அழைக்கிறார் தாவத்துனா விருந்து ஓகேங்களா ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கிறார் தர்பான்னு வித்யாசாகருக்கோ சீதே சாதே கப்படே தேக்கர் அந்தர் ஜானே நெகீதியா தர்பான்னா அந்த வாசல்ல நிற்பாங்கல்ல செக்யூரிட்டின்னு சொல்லலாம் மேனு சொல்லலாம் தர்பான் அவர் என்ன பண்றாரு வித்யாசாகரை வந்து இந்த சி சீதே சாதே கபடேன்னா சிம்பிளான துணிகளை பார்த்து போட்டுட்டு இருக்கிற சிம்பிளான துணிகளை பார்த்து உள்ள வர அனுமதிக்கவில்லை அந்தர் ஜானே நஹிதியா அவரை பார்த்த உடனே என்ன பண்ணாரு உள்ள அனுமதிக்கவே இல்லை ஏன்னா இது வந்து பணக்காரன்கள் வரும் விருந்து அதனால நல்ல டிரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு போட்டு வருவாங்க இவர் என்ன சிம்பிளா இவரை யாருமே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க இவர் தான் சொல்லிட்டு என்ன பண்ணாரு அனுமதிக்கவில்லை வித்யாசாகர் சுப் சாப் கர்லவுட் கே வித்யாசாகர் என்ன பண்றாரு போடா நீ கூப்பிடலன்னா எனக்கு என்ன வந்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு வித்யாசாகர்காவத்மே அனுபர் மேஜ்பான் சிந்தித்துவே வித்யாசாகர் வந்து இந்த விருந்துக்கு கூப்பிட்டும் வரலையே அனுபஸ்தித்துனால் வரவில்லை ஆப்சென்ட் ஆயிட்டார் அவர் அனுபஸ்தித்னா ஆப்சென்ட் இதை பார்த்துட்டு என்னடா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மேஜ்மான் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு ஏன்னா அவர் தானே அவரை கூப்பிட்டாரு ஆனால் அவர் ரொம்ப கவலைப்படுறாரு என்ன கூப்பிட்டேனே அவர் வரலையே அப்படின்னு இன்னொன்னே வித்யாசாகருக்கோ லிவாலானே காடி பேஜி சரி பரவாயில்ல நம்மளே போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாசாகரை கூப்பிட்டு வரதுக்கு ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறார் காடி பேஜி ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறார்

நீங்கள் சாப்பிடுங்க துணிகளே நீங்கள் சாப்பிடுங்க தும் காத்தே கேனஹி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு யாராவது துணிகளை பார்த்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க தானே ஆனால் இவர் கேட்குறாரு துணிகளை பார்த்து சாப்பிடுங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உன்கா ஏ வியவஹார் மேஜ்பான் கி சமஜ்மே நகி ஆயா இந்த ஆட்டிடியூடை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா மனுஷனை இவரை சாப்பிட சொன்னான்னா இவர் வந்து துணிகளை சாப்பிடு துணிகளை சாப்பிடுன்னு சொல்கிறாரே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க மேஜ்பான்கே பூச்சின்னே பார் வித்யாசாகர்னே சாரி பாத்தேன் பத்தாயி அவர் கூப்பிட்டவர் மேஜ்பான் வந்து கேட்குறாரு என்ன நீங்கள் துணிகளை போய் சாப்பிட சொல்கிறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது வித்யாசாகர் நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகிறார் அதாவது நான் சிம்பிளாக துணி போட்டுட்டு வந்தேன் அவங்க செக்யூரிட்டி என்ன உள்ளே விடலை நான் இப்போ ரிச்சா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ்ஸுக்கு தானே இங்கே மரியாதை ஸோ நான் ட்ரெஸ்ஸை வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன் அது சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்றாரு மேஜ்பான் நே அப்னே நௌக்கர் கி அசிஷ்ட் வியவஹார் கேலியே மாஃபி மாங்கி மேஜ்பான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி ரூட் வியாஹார் ரூட் பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அசிஷ்ட வியாவின்னா ரூட் பிஹேவியர் பண்ணிதுனதுனால அவர் மன்னிப்பு கேட்குறாரு ஐயோ என் வேலைக்காரன் வந்து தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான் அதனால என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீக் மாறல் டம்பர் காஹி ஆதர் கர்த்தே மூர்க்லோகுனா முட்டாள் ஓகேவா பாகாடம்பர்னா ஊதாரித்தனமாக ஊதாரித்தனமா லக்ஸரி லைஃப்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லக்ஸரி லைஃபுக்கு தான் மரியாதை கொடுக்கிறார்கள் முட்டாள்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க மதிப்பு தரவங்க அவருடைய படிப்புக்கு மதிப்பு தருவாங்க அவருக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க மனிதாபிமானத்துக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க முட்டாள் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க லக்ஸரி லைஃப்க்கு தான் மரியாதை தருவார்கள் புரிஞ்சிருச்சியா கதை வெரி குட் சூப்பர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்